ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜே அருள். யார் யா நீ வரப்பா எழுந்திருக்க? நான் எதற்கும் துணிந்தவன்றா. ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணிருக்க? அந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். எதற்கும் துணிந்தவனா? ஆமாம். அச்சச்சோ, நான் இன்னும் படம் பார்க்கலையே. நான் பார்த்துட்டேனே. பார்த்துட்டு அப்போ ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், நான் உங்கள் புகழ். நான் உங்கள் அருள். சரி, படம் பார்த்துட்டேன்னு கடையில் ஒன்லைன் மட்டும் சொல்லுப்பா. டக்கு டக்கு டக்குன்னு படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பொள்ளாச்சி சம்பவம் தான். பொள்ளாச்சி சம்பவம் தான் அது எங்களுக்கு தெரியாது. நாலு பசங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணுறது, அந்த வீடியோ எடுக்கிறது, அதை மிரட்டி காசு வாங்குறது, இதுதான் ஒரு ஒன்லைனாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியராஜ் இயக்கம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கா? என்ன நல்லா பண்ணியிருக்கா போல, ஒரு கமர்ஷியலான படம் பாண்டியராஜ். அதான் கொடுத்துருக்காரு. கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கமாக இருக்கட்டும், ஆமாம், சிவகார்த்திகனோட நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், ஆமா சூப்பர். அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி வேற மாதிரி எதுவும், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான படம் பாண்டியராஜ். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரி படம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆளு பிரியங்கா மோகனை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? டாக்டர்ல பாத்தீங்களா? ஆமா, டாக்டர்ல பார்த்தேன். இதுல இதுல அதுக்கு மேல, அதுக்கும் மேல இருக்காங்களா? என்ன மெழுகிட்டால் இனி அழகு ஸ்கூல், இனி நல்லா பண்ணிருக்காப்புல, நல்லா பண்ணிருக்காப்புல. எதை சொல்ற? அத நீ எதிர்பார்க்கறது இல்ல. டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா? ஓகே, உங்களுக்கு நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியா? முதல்ல நடிப்பு சூப்பரா பண்ணிருக்காப்புல. ஆனா ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓ சரி, ஓகே, அதை பத்தி அப்புறமா பேசுவோம். இசை, இம்மானோட இசையை பற்றி சொல்லுங்கள். படம் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாட்டு தான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம். பெட்டராக பண்ணிருக்கலாம். பேக்ரவுண்ட் அது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்கிற அளவுக்கு இல்லை, புகழ். சரி, ஓகே. வில்லன் வினை, வினை வினை என்பது ஒரு வினை, வினை போனா வினை வினை என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வர, அந்த அளவுக்கு இல்லை. அதாவது வில்லனோட கேரக்டர் ரோல் வந்து வெயிட்டாக கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? சுத்தமாக வெயிட்டாக கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. நின்று பேசுகிற அளவுக்கு இல்லை, சும்மா ஒரு உட்காந்தே பேசுகிறாரு. இல்லை உட்காந்தே பேசுகிறாரா? நின்று பேசுகிற அளவுக்கு இல்லைனா அங்கங்கே காட்டுறாங்க, அவ்வளோதான். ஒரு ஃபோன் பேசுவார், அங்கே அப்படியே கத்துவார், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. மொத்தமாக படம் வந்து அப்போ சத்யராஜாக நடிச்சிருக்காங்க. சத்யராஜ்லாம் சின்ன சின்ன ஒரு கேரக்டர், அவ்வளோதான். அவங்க கேரக்டர் அழகாக பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவருடைய கேரக்டர். அப்படியே அப்பா கேரக்டர் தான். ஓகே, சரண்யா மேடம் அவங்களும் அம்மா கேரக்டர். மேடம் அவங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு அவங்க தான் அம்மா, பர்ஃபெக்டாக. அவங்க அவங்களுடைய அம்மா கேரக்டர் அப்படியே அந்த பாசத்தை அப்படியே கொட்டி அப்படி அப்படி பண்ணி. சூரியோட காமெடிலாம் எப்படி இருக்கு? சூரியோட காமெடிலாம் சூரி நல்லா தான் பண்ணியிருக்கா போல. சரி, அப்போ புகழ் எப்படி பண்ணிருக்காரு? புகழ தான் ஒன்றும் சொல்லியிருக்க அளவுக்கு இல்லை. சொல்லியிருக்க அளவுக்கு இல்லையா? யாரும் சொல்கிறேன், நான் அந்த புகழ சொல்ல, இந்த புகழ சொன்னேன். ஓஹோ, அப்போ அந்த புகழ் எப்படி நல்லா பண்ணியிருக்காரு? அவர் காமெடி எப்படி இருக்கு? அவரு சும்மா சூப்பராக இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு காம்பினேஷன் வேறு. சரி, ஓகே. மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நம்ம ரிவ்யூ, நம்ம எவ்வளோ ரிவ்யூ கொடுக்கலாம் அந்த படம்? இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா? காவலன் ஆப் ஒன்று, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த படத்தில் காட்டும், உங்களுக்கு தேவைப்படும். அது எனக்கு எதுக்கு தேவைப்படும்? அது ஏன்னா அது அப்புறமா நீயே தெரிஞ்சுப்பேன். நானே தெரிஞ்சுப்பேன். நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த காவலன் ஆப்பை பற்றி. உங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா. சரி, ஓகே. எதற்கும் துணிந்தவன துணிந்து போய் தியேட்டர்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அது முக்கியமாக லேடிஸ் சம்மந்தப்பட்ட படம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப புரட்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி? ஏன்னா அது வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு, பெண்களுக்கான விழிப்புணர்வு, சோசியல் மெசேஜோட அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக நல்ல சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சூர்யா படம்னாலுமே அப்படி தான் இருக்கும். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நூறுன்னு சொல்ல முடியாது, ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்ல முடியாது, நூற்றுக்கு ஐம்பதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ தான் சொல்லுங்க? ஆவரேஜாக ஒரு 75, நூற்றுக்கு 75 நம்ம சைட்லேருந்து மார்க் தரோம் அப்போது. ஓகே, படம் நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்குது. குடும்பத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்கள் புகழ். நான் உங்கள் அருள். அவ்வளோதாங்க, வரேங்க. ஸோ பா.